காலத்தின் குரல் பவர்ட் பை எஸ்எம்சி மணி வாய்ஸ் பி வாய்ஸ். கொரோனா குறித்த புள்ளி விவரங்களை பார்த்து அதிர்ச்சி அடைய வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், பீதியடைய வேண்டாம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட, தமிழக அரசுக்கு சொந்தமான தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் ஒரு மருத்துவ ஆய்வை மேற்கொண்டு அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்டதாக இதன் தாக்கம் இருக்கும் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம் அதிர்ச்சியையும் மிரட்சியையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஜூன் மாதத்தின் இறுதியில், அதாவது இந்த மாதத்தின் இறுதியில், 130,000 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். சென்னையில் மட்டும் 71,000 பேர் இதில் இந்த மாத இறுதிக்குள் பாதிக்கப்படக்கூடும். அடுத்த ஒரு மாதத்தில் கொரோனாவால் ஏற்படக்கூடிய இறப்புகள் என்பது 10 மடங்கு அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறது எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். அந்த எச்சரிக்கையை உணர்ந்துதானோ என்னவோ, இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் 5 அமைச்சர்களை கொரோனா தடுப்பு பணிகளுக்காக ஒதுக்கியிருக்கிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேலும் 5 அமைச்சர்கள் களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வு தரக்கூடிய நிலை என்ன? தொடரக்கூடிய உயிரிழப்புகள் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கே கோளாறு இருக்கிறது? தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலும் திறந்து விட்டு விட்டோம், இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருக்கிறது. சென்னையிலும் கூட இயல்பு நிலை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. ஆனால் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது, உயிரிழப்பு அதிகரிக்கிறது. இது எதை காட்டுகிறது? இந்த ஆய்வு முடிவுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் பல்வேறு வல்லுநர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக டாக்டர் அமலோற்பவா நாதன் கலந்து கொள்கிறார். அஇஅதிமுகவினுடைய திரு புகழேந்தி, திமுகவினுடைய டாக்டர் சரவணன், டாக்டர் சுந்தரராமன் என பல்வேறு ஆய்வாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் உரையாடுறதுக்கு முன்னாடி சுந்தரராமன் அவர்கள்ட்ட கேட்கணும், இந்த எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய இந்த அறிவிப்பை அவங்க கணிப்பு எந்த அளவுக்கு அறிவியல் ரீதியானது, எந்த அடிப்படையில் இந்த முடிவுக்கு வர்றாங்க? இந்த ஒரு மாதத்தில், ஜூன் மாத இறுதியில் இந்த தொற்று அளவு கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இது நியாயமானது, இன்னும் சொல்லப்போனால் மாடஸ்டானது, இதை கூட அதிகமாக கூட இருக்கலாம். அதனால் நம்ம இந்த எதிர்பார்ப்பு, இதுக்கான பிளானிங், இதுக்கான திட்டத்தோடு நம்ம தயாராக இருக்க வேண்டியதுங்கிறது யதார்த்தம், அதை மறுக்க முடியாது. பட் அதுக்கு காரணங்களையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதில் இவ்வளோ நாள், பல நாள் பிகினிங்கில் வந்து தமிழ்நாடு சரியாக செயல்பட்டு இருந்தாலும், இப்போ சமீபத்தில் ஏன் ஃப்யூச்சரில் இன்றைக்கு கூட டெத்ஸோட ரிப்போர்ட்டிங்கில் பல கேப்ஸ் இருக்குங்கிறது தான் உண்மை. இன்றி நிலைமையே டெத்ஸு இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணுற 12 விட அதிகமாக இருக்குங்கிறது தான் எங்கள் கணிப்பு. ஒரு இப்போது இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அண்டர் ரிப்போர்ட்டிங் இருக்கிறதுனால ஒரு இண்டிபெண்ட் கமிட்டி டெத்ஸு எங்கே வருது ஏன் வருதுங்கிறதுல ஒரு 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 கான்ஃபரன்டேஷ்னலாக இல்லை, பட் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இவர்களை உதவி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு முக்கியமான காரணங்கள் வந்து, சிக்காக இருக்கிற அறிகுறி இருக்கிறவங்களுக்கு உடனடி டெஸ்ட் வேணும். அது ஹாட்ஸ்பாட்டில் இல்லைனாலும் அவர்களுக்கு டெஸ்ட் பண்ணுறது அவசியம். இல்லைன்னா இந்த பேஷண்ட்ஸ் வந்து இங்கே அங்கே அலைஞ்சிட்டு இருப்பாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. ரெண்டாவது ரொம்ப கவலைக்குரியது, பல பேர் வந்து பல இடத்துலேருந்து செய்தி, பப்ளிக் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, பெட் இல்லை என்றால் அவர்களை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு விட்டால் அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தேடி தேடி போகிறதுலையே பல இடங்களில் பரவும். ஒருத்தர் ஃபோன் செய்து எனக்கு இந்த மாதிரி அறிகுறி இருக்குன்னா ஆம்புலன்ஸை அனுப்பிச்சு அவரை எடுத்துகிட்டு வந்து, இல்லை அவர் அங்கே வந்து சேர்ந்து அங்கே பெட் இல்லைன்னா அவர்களை 100 பெட்டில் சேர்க்கறது அரசாங்க கடமையாக இருக்கணும். இது செய்யலைன்னா இந்த நோயாளிகள் அறிகுறி இருக்கிறவங்க இங்கே அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு அலையிறதுலையே இன்றைக்கி ஒரு பெரிய அளவு ஸ்ப்ரெட்டுக்கான காரணமாக இருக்குங்கிறது நமக்கு பல செய்திகள்லேருந்து தெரியறது. இது ஏதோ குவாரண்டைன் கான்டாக்ட் மைக்ரெண்ட்லேருந்து வர கேஸ் இன்றைக்கி ஒரு ஸ்மால் ப்ரொப்போர்ஷன் ஆயிடுச்சு இருக்குது, ஆனால் அது மெயின் ப்ராப்ளம் இல்லை. இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம முன்னையே சொல்லியது தான், அதே தான், தனிமையாக வைக்கணும்,
உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அதிக டெஸ்ட் பண்றாங்களா இல்ல இந்த சமூக பரவல் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு தமிழ்நாடு வந்துருச்சான்றது எனக்கு முதல் கேள்வி. இன்னொன்னு கேட்கணும், மூணு சொற்களை உங்களுடைய முதல் உரையில பயன்படுத்துறீங்க. ஒன்னு மாடஸ்ட்ன்ற வார்த்தையை சொல்றீங்க, அதாவது அடுத்த வார்த்தையை சொல்றப்ப ஒரு டெத் அதிகமாகுது, இறப்புகள் அதிகமாகுது, இதை ஆடிட் பண்றதுக்கு அண்டர் ரிப்போர்ட்ன்ற வார்த்தையை சொல்றீங்க, ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வேணும்னு சொல்றீங்க. இதெல்லாமே பார்க்கும்போது மூடி மறைக்கிறாங்க, ஏதோ இவ்வளவு இல்லை, இவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் குறைச்சு காட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அண்டர் ரிப்போர்ட்டிங்கிறது இப்போ சாத்தியமா இதில், இப்போ இருக்கக்கூடிய இதில் எதை அடிப்படையில் சொல்றீங்க? அடிப்படைங்கிறது இன்னைக்கு ஒரு ஸ்டடி ஒரு ஆராய்ச்சி அடிப்படையா நம்மகிட்ட இல்லை. ஆனால் நமக்கு மெயினாக நமக்கு தெரிய வேண்டது வந்து பல இடங்கள்லேருந்து பேஷண்ட்ஸ் வந்து தேடுறது, அட்மிஷன் கிடைக்காதது, அந்த ஸ்ட்ரகிள் பற்றி இருக்கிற பல செய்திகள் இண்டிவிஜுவல்ஸ் மூலமாகவும் பல ஸ்தாபனத்தோட நெட்ஒர்க்கு கான்டாக்ட்ஸ் மூலமாகவும் மீடியாவில் வர ஸ்டோரிஸ்லேருந்தும் தெரியறதுங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. இது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த லோ டெத் ரேட் இருக்கிறது ஒரு சாதனை இல்லை. பல இடங்களில் வைரஸ் இந்தியா உலகம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு 3% 2% 3% போட்டு இங்கே வந்து 0.8% வந்து ஏதோ ஒரு தனியாக நம்ம செய்த ஃபீட்டுனால இல்லை. அதே நமக்கு ஒரு கவலைக்கு ஒரு காரணமாக இருக்கணும், தட் நம்ம தெரியாமல் பல இடங்களில் இது மிஸ் பண்ணுறோம் என்று. பல இடங்களில் சிக்கா போகிறவங்க டெஸ்ட் வரத்துக்கு முன்னாடி இறந்துடுறாங்க, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டிங்கில் கேப்ஸ் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு போர்ட்டலில் இருக்குது, ஐசிஎம்ஆர் போர்ட்டல்னு. ஐசிஎம்ஆர் போர்ட்டல்லையும் இங்கே இருக்கிற ஃபைனல் ரிப்போர்ட் வர்றதுலேயும் டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு பல செய்திகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஒரு டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு நம்ம தனிநபராக இருந்து அதை பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு கமிட்டி தேவையாக தான் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் தெரியுது. டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஒரு அளவு பிக்கப் பண்ணியிருக்கு, சென்னையிலேயே அதிகரிக்க வேண்டியது இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் டெஸ்டிங் வந்து ரொம்ப புவராக இருக்குது. ஸோ அங்கே ஒரு கிளஸ்டர் ஒரு பெரிய அளவுக்கு வந்த பிறகு அது ஏதோ ஒரு காரணம் சொன்னால் போகாது. இந்த ஒரு பெரிய நோய் கண்காணிப்புனா டெஸ்டிங் எந்த பர்சனுக்கு ஹாட்ஸ்பாட் இல்லைனாலும் அறிகுறி கோவிட் 19 போன்ற அறிகுறி இருந்ததுன்னா டெஸ்ட்டோட உரிமை இருக்கணும், டெஸ்ட்டு அவைலபிளாக இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப ஒரு பெரிய அளவு சென்னை மாதிரி ஒரு நிலைமை வந்தப்புறம் கண்டுபிடிச்சோன்னா இட் பிகம்ஸ் டூ லேட். அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இல்லை இல்லை, சென்னையை போல் மற்ற ஊர்களில் கோவையோ மதுரையோ திருச்சியோ வரக்கூடிய நிலைமை வந்ததுன்னா நீங்கள் சொல்கிறது நியாயம். சென்னையில் வந்தது அப்படின்றது வந்து தொடரும் துயரம் மாதிரி இருக்குது. மற்ற நம்மை விட பெரிய நகரமாயிட்ட கர்நாடகாவுடைய தலைநகரம் பெங்களூரில் இவ்வளோ பெரிய பரிதவிப்பு இருக்கான்னு தெரியல. நான் மற்ற விருந்தினர்கள்ட்ட பேசிட்டு வரேன். திரு புகழேந்தி, இதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, நிலைமை கைமீறி போய் கொண்டிருக்கிறது. இந்த மரணங்களை பற்றி ஆய்வு செய்கிறதுக்கு இண்டிபெண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி வேணும்னு டாக்டர் சுந்தரராமன் சொல்கிறத கேட்கிறோம். இதை அண்டர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அடுத்து வரக்கூடிய மாதங்களில் கூடுதலான பாதிப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்கிறத காலத்தே சொல்லக்கூடிய ஒரு அபாயத்தை அபாயமணி அடிக்கிறாங்கன்னு பார்க்கணுமா, இல்லை நீங்கள் எப்படி இதை பார்ப்பீங்க? குட் ஈவினிங் டு நியூஸ் 18. இதில் வந்து அண்டர் கோட் அப்படின்னு சொல்லுவோம், இதில் அந்த வார்த்தைக்கு இங்கே வந்து அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா வெறும் 52 சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெறும் 52. ஏப்ரல் 17 வெறும் 52 காமிச்சு, 47 சென்னை, 5 அப் கண்ட்ரி. சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் குடிசேரன் சார், இது 5 வந்து அப் கண்ட்ரி, 47 சென்னை. இந்த ரிப்போர்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் டிக்ளேர் பண்ணிச்சு. இன்னைக்கு அதிகமாக இருக்கும் பொழுதும் அந்த ஃபேக்டை நாங்கள் வந்து மறைக்காம வெளியில் கொண்டு வந்து சொல்றதும் நாங்கள் தான். இதில் வந்து எப்படி அதில் போய் ஒழிச்சிட்டோம் மறைச்சிட்டோம்னு சொல்றதுக்கு, வெளிச்சிட்டோம் கேக்குதா? தொடர்ந்து பேசுவோம். அதாவது இதுல எங்க ஒழிச்சிட்டோம் மறைச்சிட்டோம் புரியல, ரொம்ப குறைவா இருந்த நேரத்திலையும் அதை தான் டிஸ்பிளே பண்ணோம். இப்ப அதிகமா இருக்கும் பொழுதும் அந்த உண்மைகளை தான் சொல்றோம்.
அரசு மருத்துவமனைகளோட பெட் எல்லாம் நிரம்பி வழியுது, தனியார் மருத்துவமனைகள்ல இடம் கிடைக்குமான்னு மக்கள் பரிதவிக்கக்கூடிய நிலைமை இருக்கு அப்படின்ற ஒரு சித்திரத்தை திரு சுந்தரராமன் சொல்றாரு. நாம வருமுன் கணிக்க தவறி விட்டோமா? இந்த அளவுக்கான பாதிப்பு சென்னைக்கு வரும் அப்படின்னு அரசு உணர்ந்ததா? நம்ம நினைச்சதை விட பெருசா பாதிப்பு இருக்கா அப்படின்றது என்னோட கேள்வி. அந்த கோணத்துல டாக்டர் சுந்தரராமன் சொல்றதா நான் நினைக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட ஐ வுட் லைக் டு பிரிங் த ஃபேக்ட் தட் ராங்லி ரிப்போர்ட்டட் அண்ட் எலாபரேட்டட். ஐ டோன்ட் நோ தி ரீசன் வாட் ஹஸ் ஹேப்பன். என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் தேதி ஹெல்த் செக்ரட்டரிக்கு இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் ஒரு ரிப்போர்ட் அனுப்புது. எப்பன்னு கேட்டீங்கன்னா, மே 6 என்ன ஆகுது, டைம்ஸ்ல வெளியில வருது சார். அந்த நியூஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியால வெளியில வருது. இது நடந்தது மே 5 அண்ட் 6. ஆனா மறுபடியும் அதுக்கு சாயம் பூசப்பட்டு வர்ணம் அடிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து ராங்லி அதை வந்து ரிப்போர்ட்டட் பெருசா எலாபரேட்டட் பெருசா பண்ணிட்டு இன்னைக்கு அதை வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சொன்னதா கிட்டத்தட்ட பாருங்க, மே 5 இன்னைக்கு எவ்வளவு, ஒரு மாத காலத்திற்கு பின்னால் அதே செய்தியை எடுத்து வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. நிலைமைக்கு மாறாக 800-900 ஆச்சு, 900-1000 ஆச்சு, இப்ப 1000-1100 ஆகுது, இப்ப 1200 போகிற இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு கவலைய தருது. யாரோ ஒருத்தருக்கு கொரோனா வந்துச்சு அப்படின்னு முதல்ல நீங்க சொன்ன நாட்கள்ல இருந்துச்சு, 100 பேர் 200 பேர்னா யாருக்கோ வந்ததுன்னு. இப்ப நமக்கு தெரிந்த யாரோ ஒருவருக்கு வந்துடுச்சு அப்படின்ற கட்டத்துக்கு சென்னை வந்துருச்சு. இல்ல இல்ல, இப்ப நீங்க வந்து முக்கியமா நான் உங்களோட பர்சனலா நான் வந்து ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, இந்த நியூஸ் வந்து பழைய நியூஸ். இன்னைக்கு சார் சொல்லிட்டு இருக்கிறது, குணசேகர சார் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மேட்டர் பழசு, இது யாரோ புதுசு பண்ணி விட்டாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், அதிகமான டெஸ்டிங் தான் நடக்குதுன்றதையும் நீங்க இப்ப சொன்னீங்க. தமிழகத்துல மத்த ஸ்டேட்டை கம்பேர் பண்றப்போ அதிகமான டெஸ்டிங் நடக்கிறதாலதான் சார், அதாவது முதல்ல வந்து பயம் போகணும். இதை பயம் பண்ணி அதிகம் பேர் இறந்துடுறாங்க, ஹாஸ்பிட்டல் இடமே கிடைக்கல, சென்னையில இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரச்சனையா மாறி இருக்குங்கிறத நான் முதல்ல வந்து தயவு செஞ்சு அதை தவிர்க்கிறதுக்கு நான் அன்போட கேட்டுக்கிறேன். அமலோர் போன அதனுடைய கருத்தை கேட்கணும். அவர் ஒரு மருத்துவ வல்லுநர். செப்டம்பர் மாசம் ஜூன்ல இருக்கும், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படின்னு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல நிலைமை படிப்படியா கீழே வருமா அல்லது நிலைமை மோசம் அடையுமா, எந்த அடிப்படையில் மோசம்ன்ற முடிவுக்கு வர்றாங்க? எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் கொடுத்த அறிக்கையை நாம் புறம் தள்ளிவிட முடியாது. அது வந்து மே 5ஆம் தேதி கொடுத்திருந்தாலும் மே மாதம் முதல் கொண்டு இன்றைய வரைக்கும் அவங்க சொன்ன ப்ரொஜெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட மிக அக்யூரேட்டா இருக்குது. டெத் ரேட்லாம் 1-2 தான் தவறி இருக்க தவிர அவங்களுடைய ப்ரொஜெக்டட் டெத் ரேட்டு, ப்ரொஜெக்டட் கேஸ் பாசிட்டிவிட்டி ரேட் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. இன்றைய வரைக்கும் இவ்வளவு அக்யூரேட்டா இருக்கிற ரிப்போர்ட் மீதமுள்ள காலத்திலும் அக்யூரேட்டா இருக்கும் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மிக மிக நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிரட்சி தரக்கூடிய அறிக்கை. இந்த அறிக்கை வந்து தமிழக அரசினுடைய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கொடுத்துள்ளது, இது வேறு யாரோ கொடுக்குவதில்லை. ஆகவே இதை நாம் நம்புவதற்கான காரணங்கள் நிறைய உண்டு. ஏனென்றால் இது ஒரு விஞ்ஞானிகள் கொடுத்த ஒரு விஞ்ஞான அறிக்கை, இதன் பின்னாடி ஒன்றும் அரசியல் இல்லை. ஆனால் எனக்கு இன்னும் சில கவலை தரக்கூடிய விஷயம் உள்ளது. இவர்கள் வந்து அக்டோபர் 15ஆம் தேதி தான் உச்சக்கட்டம் அடையும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது எத்தனை நாள் உச்சத்தில் இருக்கும், எப்போது அது இறங்குமுகத்தில் இருக்கும், அந்த உச்சக்கட்டத்தில் இருக்கும் போது எத்தனை பேர் இறப்பார்கள் என்ற விவரம் நமக்கு இல்லை. அதே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய மருத்துவர் டாக்டர் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவர் சொன்னதை நான் அப்படியே கோட் பண்ணுகிறேன், செப்டம்பர் 30ஆம் தேதி சென்னையில் உச்ச பாதிப்பு ஏற்படும், அப்போது ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் இறப்புகள் அதிர்ச்சி ஊட்டுவதாக உள்ளன. அவர் எண்ணிக்கையை சொல்லவில்லை, சொல்ல தயங்குகிறார், அதிர்ச்சி ஊட்டுவதாக உள்ளன என்று சொல்கிறார். அவருக்கே அதிர்ச்சி என்றால் நமக்கு அதிர்ச்சி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் திருகுணா? ஆகவே இப்போது நாம் ஒரு கவலைப்படக்கூடிய கட்டத்தில் தான் இருக்கிறோம். நாம் எப்படி இந்த விஷயத்தை வந்து இந்த சவாலை நாம் எதிர்கொள்வோம் என்பதை நாம்
கலந்து ஆலோசிக்க வேண்டும் தவிர இதில் வேறு ஒன்றும் அரசியல் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. சரி, அமலோர் போவனாதன், நீங்க சொல்றீங்க அந்த இது வந்து இது அரசியல் இல்ல, அரசாங்கத்துக்கு சொந்தமான மருத்துவ பல்கலைக்கழகம், அதனுடைய ஒரு ஆய்வுக்குழு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, டேட்டு பழசா இருக்கலாம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி கணித்ததா இருக்கலாம், அந்த கணிப்பு சரியாகத்தான் இருக்குன்னு சொல்றீங்க. செப்டம்பர்ல பீக்கு போகும் நினைத்து பார்ப்பதை விட அதிகமான எண்ணிக்கையில கேசஸ் வரும் அப்படின்னா அதற்கு இப்ப வந்து இது வந்து நம்ம உலகமே எதிர்பார்க்காத ஒரு பேரழிவு தான் இதுன்னு சொல்லணும், ஒரு பெரும் தொற்று. இதுக்கு வளர்ந்த நாடுகளே இதுக்கு ஈடு கொடுக்க முடியாம திண்டாடுறதையும் பார்த்துட்டு இருக்கிறோம், சில நாடுகள் சிறப்பாக கையாளுறதையும் பார்க்கிறோம், இந்தியாவில் சில மாநிலங்கள் சிறப்பாக பண்றதையும் சில மாநிலங்கள் சிரமப்படுறதையும் பார்க்கிறோம். இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். என்னுடைய கேள்வி, செப்டம்பரில் இது உச்சத்தை தொடும் இறப்பு என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அப்படி ஆயிரக்கணக்கில் கேசஸ் திடீர்னு இப்போ 1400 பேர் இன்றைக்கி புதுசாக வர்றாங்கன்றது பதிலாக 5000 பேருக்கு தொற்றுன்னு வந்தால் அவர்களை அனுமதிப்பதற்கு நம்மகிட்ட ஆஸ்பத்திரி இருக்கா? அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்களா? அந்த அளவுக்கான ப்ரிப்பேர்ட்னஸ் நம்மகிட்ட இன்றைக்கி இருக்கா? நீங்கள் சொல்கிறீங்க தமிழக அரசுக்கு வல்லுநர் குழு இருக்கிறது, அறிவியல் வல்லுநர்கள் சொல்கிற கருத்து தான் அரசு கேட்டு செயல்படுது, ஐசிஎம்ஆர் அட்வைஸ் பண்ணுது, தமிழ்நாட்டோட எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்குது, இவ்வளவு பேர் இருந்தும் இதை கட்டுப்படுத்துறதுல எங்கே நாம் திணறோம்? நாம் வந்து எப்போது அதிகமான பரிசோதனைகள் செய்ய வேண்டுமோ அப்போது நாம் செய்ய தவறிவிட்டோம் என்பதுதான். நான் மட்டுமல்ல, இந்த துறையில் உள்ள பல விஞ்ஞானிகள் திரும்ப திரும்ப ஒரு மாதம் ரெண்டு மாதமாக சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம், நாம் இப்போது அந்த காலத்தை கடந்து விட்டோம். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நாம் இன்னும் பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும். குறிப்பாக எந்தெந்த பகுதியில் சென்னையில் இந்த நோய் அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதிகளில் நாம் பரிசோதனைகளை பல மடங்கு அதிகரிக்க வேண்டும். இனிமேலும் இந்தியாவில் தான் செய்கிறோம் என்று நம்மை நாமே புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பதல் இயலாது, அது பயன் தராது. உலக அளவில் எத்தனையோ மடங்கு அதிகமாக சோதனைகள் செய்துதான் இந்த நோயை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நாம் உலக நாடுகளிலிருந்து ஏதாவது கூட தாமதிக்கவில்லை. நாம் உலக நாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். உலக நாடுகள் எந்தெந்த நாடுகள் வெற்றி பெற்றார்களோ, அவர்கள் எந்த அளவுக்கு சோதனை செய்தார்களோ, அந்த அளவில் பாதி ஆதியாவது நாம் எட்ட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒன்று. இரண்டாவது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள். பரிசோதனை தவிர இப்போது முக்கியமான நமது குறிக்கோள் வந்து இறப்பை எப்படியாவது குறைப்பது. இறப்பை குறைக்க வேண்டுமானால் நாம் முதியவர்களையும் கோமார்பிட் கண்டிஷன் உள்ள மற்றவர்களையும் எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். இதற்கான முன் முயற்சிகளை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, இப்போதுள்ள மருத்துவ கட்டமைப்பு இந்த மருத்துவ அறிக்கை கொடுக்கிற எண்ணிக்கைகளுக்கு கண்டிப்பாக போதவே போதாது. ஆகவே அவசரமாக நமது மருத்துவ கட்டமைப்பை சீர்படுத்த வேண்டும். தேவைப்பட்டால் தனியார் மருத்துவமனைகளுடைய உதவிகளையும் நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். டாக்டர் சுந்தரராமன் மிக சரியாக சொன்னார், நோயாளிகள் இன்று சோதனை செய்து கொள்வதற்கும் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுவதற்கும் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். டெல்லி அரசாங்கம் ஒரு சின்ன ஆப் உருவாக்கி இருக்கிறது, ஆப்லயே எந்த ஹாஸ்பிட்டல பெட் இருக்குது, எந்த ஹாஸ்பிட்டல வென்டிலேட்டர் இருக்குன்னு பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இதெல்லாம் ஒரு நாம் உடனடியாக செய்யலாம். நம்மளுடைய டெஸ்டிலும் வெளிப்படை தன்மை வேண்டும். பல தடவை பல பேர் இதே அரங்கில் கேட்டிருக்கிறார்கள், மாவட்ட ரீதியாக பரிசோதனை விவரங்களை கொடுங்கள் என்று. அரசாங்கத்திற்கு இன்னும் என்ன அதில் தயக்கம் என்று எனக்கு தெரியவில்லை. இதெல்லாம் இன்றைக்கு எலக்ட்ரானிக்கலாக வந்திருக்கிற விஷயங்கள், ஒரு வினாடியில் இதையெல்லாம் கொடுக்கலாம். ஏன் இந்த பிடிவாதம் என்று எனக்கு தெரியவில்லை. சரி, இது உங்களுடைய பார்வையாக இருக்கு. நான் ஒரு இளம் மருத்துவர் திரு ஜானகிராமன் நம்மோட இருக்கிறாரு, அவர் ஒரு சிந்தனையாளர், செயற்பாட்டாளர், பொது அக்கறை கொண்ட ஒரு மருத்துவராக அறியப்படக்கூடியவர். ஜானகிராமன், இந்த விவாதத்தில் உங்களுடைய முதற் பார்வை என்ன? சார், முதல்ல இந்த ஃபோர்காஸ்ட் மாடல்ஸ் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மாதிரி நிறைய பெரிய அமைப்புகள் வந்து ஃபோர்காஸ்ட் மாடல்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதன் எஸ்டிமேஷன்ஸ் வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்திலருந்தே வந்திருக்கு. சார் சொன்ன மாதிரி மே மாதத்துலேருந்தே ஒரு எஸ்டிமேஷன்ஸ் வந்து நமக்கு ஒரு டேட்டாஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாடல்ஸில் வந்து அவங்க முக்கியமாக எடுத்துக்கிறதுனா அந்த கோவிட் ரிலேட்டட் டேட்டாஸ், அதுக்கப்புறம் டெமோக்ராஃபிக் ப்ரொஃபைல்ஸு, தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி டேட்டா, அதுக்கப்புறம்
ஃபோர்த் வந்து இன்டர்வென்ஷன் டேட்டா, இம்பேக்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன். இதனால தான் வந்து மெயினாக வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த கால்குலேஷன்ஸ் அண்ட் எஸ்டிமேஷன்ஸ் நடக்குது. குறிப்பாக இதில் வந்து நம்ம இறப்பு விகிதத்தை மட்டும்தான் இப்போ இந்த விவாதத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இறப்பு விகிதத்தை நம்ம வந்து க்ரூட் டெத் ரேட் வந்து நம்ம எடுத்து பார்க்கணும். க்ரூட் டெத் ரேட் எடுத்துகிட்டு அதற்கு அடுத்தபடியாக ஸ்பெசிஃபிக் மார்ட்டாலிட்டி ரேட், ஒரு ஒரு நோயின் காரணமாக இறப்பவர்கள். ஏன்னா இதில் வந்து நம்ம கொரோனாவால் உயிரிழப்புவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கும் பட்சத்தில், இந்தியா மாதிரி ஒரு டிராபிக்கல் கண்ட்ரியில் தொற்று நோய் வந்து அதிக அளவு தொற்று நோயின் காரணமாக இறப்பவர்களும் அதிகமாக இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு கன்ஃபவுண்டிங் எஃபெக்டும் இருக்குது. வேறு காரணங்களால் இருப்பவர்கள் இங்கு வந்து கிளியர் கட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா முழு கவனமும் இப்போ கொரோனாவை நோக்கியே இருக்குது. இதே தருணங்களில் கிட்னி பாதிப்பினால் உயிரிழப்பவர்கள் இருக்கிறார்கள். அதே சமயம் வேறு விதமான தொற்றின் காரணமாக, டிபி போன்ற தொற்றின் காரணமாக உயிரிழப்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் கொண்டுக்கிட்டு தான் இந்த எஸ்டிமேஷன்ஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸாக வந்து இது எதிர்பார்த்த ஒன்று தான். அடுத்து வரும் மாதங்களெல்லாம் வந்து இந்த லாக்டவுன் தளர்வுகள் இருக்கிறப்ப கேஸ் லோடும் சரி இறப்பு விகிதமும் சரி அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன்ஸ் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை தான். பட் இருக்கு, அதோட நம்ம வந்து இந்த கால்குலேஷன்ஸில் மற்ற சில டேட்டாஸையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஏன்னா கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து இங்கே 0.8% இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம அது வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதம் நம்மக்கிட்ட இருந்தாலுமே மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறோமா? உதாரணமாக ஒரு தொற்று நோயோட ப்ரொபோஷனல் மார்ட்டாலிட்டி ரேட் எவ்வளோ விகிதத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கணக்குகள் கொண்டதுக்கப்புறம் இன்றைக்கி ஏற்பட்ட 12 உயிரிழப்புகளில் 8 பேருக்கு வந்து நீரிழிவு மற்றும் இரத்த கொதிப்பு இருக்குது, 4 பேருக்கு வந்து க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ அதில் ஒரு 4 பேர் வந்து 80 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்காங்க, 4 பேர் வந்து 70 வயதுக்கு மேற்பட்டவங்களா. ஸோ ஏஜ் ஸ்பெசிஃபிக் மார்ட்டாலிட்டி ரேட்டும் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணணும். அதை நம்ம த்ரூ அவுட் இந்த COVID-19 வந்த பீரியடில் நம்ம பாதிப்போட தீவிரத்தையும் ஊரடங்கு தளர்வு ஊரடங்கு கடுமைக்கும் கோரிலேஷன் இருக்கா? அப்படி ஒரு இணைப்பு புள்ளியை கொடுக்குறீங்களா? அதில் இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதாவது ஊரடங்கு தளர்வு வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட்டை வந்து ஊரடங்கு தளர்வு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சார். அதில் வந்து நம்ம கட்டமைப்பையும் பிளானிங்கையும் நம்ம வந்து திறம்பட மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் அடிப்படையில் தான் வந்து ஊரடங்கு வந்து 4 ஃபேஸில் வந்து கொல்லப்பட்டது. பட் ஆனால் அந்த இதில் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த அடிப்படையின் பட்சத்தில் இப்போ கேசஸ் வந்து அதிக எண்ணிக்கையில் வரதான் செய்யும். அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இப்போ நம்மளோட இதுவே இருக்குது. இறப்பு விகிதத்தை பொறுத்தளவுக்கு நம்ம கோவிட் ரிலேட்டட் டெத்ஸை வந்து கிளியர் கட்டாக டிஃபைன் பண்ணணும். அதுதான் இங்கே இது. நம்ம வந்து இப்போ இறப்பு வந்து பன்மடங்காகும் அப்படிங்கிற ஒரு வாதம் இருந்தாலுமே இறப்பு வந்து கொரோனானால தான் ஏற்படுது அப்படிங்கிறத தெள்ளத்தெளிவாக வந்து இங்கே நம்மளால் வந்து அதை வந்து கிளியர் கட்டாக டிஃபைன் பண்ண முடியலை. அது வந்து இங்கே ஒரு சிக்கலாகவே இருக்குது. அதுதான் வந்து குளோபல் கம்பேரிசன்ஸில் கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்டில் உள்ள டிஃப்ரென்சஸை மேக் பண்ணுறதுக்கும் அது ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா அங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் டெத்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ், அந்த கேசஸ் வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமே வேறுபடுது. அதனால இது வந்து கிளியர் கட்டாகவே வந்து அது நம்மளால் சொல்ல முடியலை. இல்லை, இப்போ தினந்தோறும் கொடுக்குற மருத்துவ அறிக்கையிலேயே எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் டாக்டர் சுந்தரராமன் கேட்குறாரு, கோவிட் பாசிட்டிவ் வந்த ஆட்களுக்கு மரணம்னா அதை அறிவிக்கிறாங்க, கோவிட் சஸ்பெக்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய வார்டில் இருக்கக்கூடியவங்க மரித்து போனால் அவங்க வந்து இந்த கணக்கில் சேர்க்கறது இல்லை. குறிப்பாக எம்எம்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நர்ஸ், அவங்க வந்து பிரிசில்லாவுக்கே வந்து அவங்க கோவிட் தொற்றில் இறந்தாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு கான்ட்ரடிக்டரி ரிப்போர்ட்ஸ் இருக்குது, கிளைம்ஸ் இருக்குது. செவிலியர் சங்கம் கோவிட் சிகிச்சை தான் கொடுத்தாங்க அப்படின்னு குடும்பமும் அவங்களும் சொல்கிறாங்க. டீன் வந்து அதை மாற்றி பேசுகிறாங்க. இப்போ சுந்தரராமன் என்ன சொல்கிறார், இண்டிபெண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி இந்த டெத்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணணும். இந்த காலகட்டத்தில் அரசு மருத்துவமனையில் இறந்தவர்கள் கொரோனாவில் இறந்தாங்களா, கொரோனா அறிகுறிகளோடு இருந்தாங்களா அப்படின்றத ஆய்வு செய்யணும், தணிக்கை செய்யணும்னு சொல்கிறாங்க. அதற்கு தேவை இருக்கா? கண்டிப்பாக சார், டெத் ரிவ்யூ வந்து எல்லா காலகட்டத்திலையுமே அதுக்கு தேவை இருக்குதான். பட் இந்த இந்த நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு நம்ம எப்படி அதை அணுகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமார்பிட் இல்னஸில்
பொதுவாகவே வந்து பல வகையான தொற்றுக்கள் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்குது. ஸோ கொரோனா இருக்கும் பட்சத்தில் அவங்க கூடுதல் கவனங்கள் அங்கே தேவைப்படுதே தவிர, நம்ம இப்போ ஃபால்ஸ் பாசிட்டிவிட்டி ரேட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செவிலியருக்கு ஏற்பட்ட நிலைமை, இதெல்லாமே வந்து நம்ம டெத் ரிவ்யூ மூலமாக அனலைஸ் பண்ணலாம். பட் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, மற்ற தொற்றுகளுக்கும் கொரோனா தொற்று எஸ்டிமேஷன் அடிப்படையில் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஆனால் கொரோனா டெத்ஸை எஸ்டிமேட் பண்ணுறப்ப மற்ற வகையான தொற்றுகளையும் கன்சிடர் பண்ணி அதை வந்து நம்ம அதுக்கேற்றாப்பில் நம்மளோட இன்டர்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை இது பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. அதே சமயம் நம்மக்கிட்ட கிளியர் கட்டான டேட்டா பேஸ் இருக்குது. தமிழக சுகாதாரோட கட்டமைப்போட அதாவது சிறப்பே வந்து நம்மக்கிட்ட கோமார்பிட் ஸ்டேட்டஸ்க்கான டேட்டா பேஸ் பிஹெச்சி லெவலில் இருந்தே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இதுக்கு தனியான ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம வகுத்துக்கிட்டு தான் இருக்கோம். வியூகத்தை மாற்றணும்னு சொல்றீங்க. திரு புகழேந்தி குறுக்கிட ஒரு நாள், திரு புகழேந்தி சரவணன் கொஞ்சம் பொறுத்துருங்க, புகழேந்தி முடிச்சது வர. ஒன்றும் ஒன்று ஒரே நிமிஷம், அது இப்போ டாக்டர் ஜானகிராமன் அப்ரிஷியேட்டட் ரொம்ப அழகாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த டெத்தை பற்றி சார் கேட்டீங்க, இந்த டெத்து கனெக்டிவிட்டி மற்ற டிசீஸ் இருக்கவங்களுக்கும் இதில் வந்து சேர்றப்போ டெத்து வந்து அதிகமாகுதுங்கிறது தான் ஆனரபிள் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதை தான் ஜானகிராமன் சொன்னாங்கன்றது தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இது அந்த டெத்தாக எடுத்துக்க முடியாது. அது கனெக்டிவிட்டி வேற வேற வியாதிகளும் சேர்ந்து வர பொழுது தான் இந்த டெத்து டோல் இப்படி காமிக்குதுங்கிறத சொல்லிக்கிறேன். வேற ஒன்று, சரவணன் உங்கள் பார்வை. இல்லை, முக்கியமாக இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இப்போது ஏற்கனவே ரெண்டு பேர் அந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மற்ற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய எவ்வளோ டெஸ்டிங் பண்ணியிருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டேட்டா ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக ரெண்டு பேர் பேசினதுலேயே வந்து வந்திருக்கு. எல்லா எங்களுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அதைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார். அதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, அது ஏன் இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் வந்து இப்போ சொல்ல விளைகிறேன். என்னன்னா, இப்போது சென்னையில் வந்து மட்டுமே டெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை மற்ற ஊரில் டெஸ்ட் பண்ணுறாங்களா? ஏன் இதை கேட்கணும்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த விவாதத்தை வந்து எதில் கட்டமைச்சிருக்கீங்க அப்படின்னா, நம்முடைய அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கக்கூடிய அந்த மாடலிங்கை பேஸ் பண்ணி இந்த விவாதத்தை கொண்டு போகிறீங்க. ஸோ பாசிட்டிவ் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மாடலிங், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாசிட்டிவ் ரேஷியோ கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கான்றதை வச்சு ஒரு இடத்துல வந்து தொத்து கம்மியாகுமா ஜாஸ்தியாகுமான்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டேட்டா இல்லாததுனால இப்போ சென்னையில் வந்து 1110 கேஸு, 113 கேஸு, 136 கேஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை டெஸ்ட் பண்ணி வந்திருக்கு? 2000 டெஸ்ட் பண்ணி 1136ஆ இல்லை 10,000 டெஸ்ட் பண்ணி 1136ஆ அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது, இப்போ 10,000 டெஸ்ட் பண்ணிங்கன்னா 10%, 2000 டெஸ்ட் பண்ணிங்கன்னா 50%க்கு மேலே பாசிட்டிவ் ரேஷியோ இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ சென்னை வந்து ஹாட்ஸ்பாட்டாக இருக்கு. ஸோ உங்களால் எப்படி அதுக்கு தீர்வு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதே. அது இல்லைன்னா தீர்வு கொடுக்க முடியாது. சேலத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை மதுரையை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மதுரையில் இன்றைக்கி வந்து 50 கேஸ் வந்திருக்கு அப்படின்னா எத்தனை டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? 100 பேரை டெஸ்ட் பண்ணி 50 பேர் வந்திருக்கா அப்படின்ற கேள்வி வருது. ஸோ பாசிட்டிவ் ரேஷியோ ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுடைய வியூகத்தை நீங்கள் மாற்றணும். அதை செய்ய தயாராக இருக்கிறதா? இப்போ சென்னை வந்து ஹாட்ஸ்பாட் ஆகிடுச்சு, பற்றி எரிகிறது சென்னை. இதே போல் மற்ற மாவட்டங்களையும் பற்றி எரிய விட போகிறதா இந்த அரசாங்கம்? ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றத கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், எல்லாருமே கேட்கிறோம். ஆனால் அரசாங்கம் அதற்கு வந்து நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம், திருப்பி எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் வந்து இது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டா இல்லையா அப்படின்னா, அதுக்கும் வந்து அரசு வந்து மௌனத்தையே பதிலாக கொடுக்கிறது. மௌனத்தெல்லாம் பதிலாக தரல, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இல்லைன்னு சொல்றாங்க. சமூகத்தில் பரவலாக இருக்கலாம், ஆனால் சமூக பரவல் இல்லை. ஐசிஎம்ஆர் அதுதான் சொல்லுது, தமிழக அரசு மட்டும் இல்ல, மத்திய அரசும் சமூக பரவல் அப்படின்ற ஒரு நிலையை இழைந்து விட்டதாக சொல்லல. இந்தியா முழுக்கவுமே அதான், பாம்பேலயும் சமூக பரவல் வரல, சென்னையிலும் வரல, டெல்லியிலும் வரல. அதான் அரசாங்கத்தோட, இந்திய அரசு தமிழக அரசினுடைய நிலைப்பாடு. இல்ல இல்ல இல்லையா, அதாவது கம்யூனிட்டி ஸ்பிரெட்டுக்கு என்ன டெபினேஷன் எல்லாருக்கும் தெரியும். எங்கிருந்து யாரிடம் வந்து அந்த தொற்று ஏற்பட்டதுன்னு தெரியலனாலே அது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் தான் அப்படின்னு சொல்லி WHO கைட்லைன் சொல்லுது, மற்ற கைட்லைன் சொல்லுது. ஆனால் அரசாங்கங்கள் அது ஏதோ வந்து ஒரு தப்பான ஒரு ராங் பேட்ச், தவறான அடையாளம்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது, அது தவறான அடையாளம் கிடையாது. நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா தான்
அடுத்த எஃபர்ட்டுக்கே போவீங்க. உங்களை வந்து ஒவ்வொரு இன்ச்சா இன்ச்சா எல்லாரும் போட்டு தள்ளி 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 கொண்டு வர வேண்டியதா இருக்கு. ஒரு டெஸ்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு 10 நாள் விவாதம், 10 நாள் பத்திரிகை செய்திகள், 10 நாள் வல்லுநர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அறிக்கை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்பதான் நீங்க டெஸ்டை இன்க்ரீஸ் பண்றீங்க. கண்டென்ட் சென்னை பத்தி எரியுது, 5 கண்டெயின்மெண்ட் ஜோன்ல வந்து 5 ஜோன்ல இவ்வளவு இருக்குன்னொன்னு நேற்று எங்களுடைய தலைவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். 5 மண்டலங்களை நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்ட உடனே அதுக்கு இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன். ஸோ நீங்க வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணதான் அரசாங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு அடியா எடுத்து எடுத்து வச்சு இங்கே இது பண்ணிட்டு இருக்கு. நம்முடைய நண்பர் ஜானகிராமன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, டெஃபினிஷனே இல்லை ஃபெட்டாலிட்டி ரேட் எது, இது வந்து கோவிட்ல வந்துச்சா இல்லை இதால வந்துச்சான்றதுக்கு டெஃபினிஷனே இல்லைன்றாரு. இல்லை, டபிள்யூஹெச்ஓ வந்து தெளிவாக கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க, அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நம்முடைய மருத்துவர் சுந்தரராமன் சொல்றாரு. அதுக்கு ஒரு சின்ன சின்ன இதை படிச்சு காமிக்கிறேன். அக்கார்டிங் டு டபிள்யூஹெச்ஓ, அதாவது தமிழக அரசை புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லியிருக்குன்னா, டெத் டியூ டு கோவிட்-19 இஸ் டிஃபைன்ட் ஆஸ் டெத் ரிசல்டிங் ஃப்ரம் அ கிளினிக்கலி கம்பாட்டிபிள் இல்னஸ் இன் அ ப்ராபபிள் ஆர் கன்ஃபர்ம்ட் கேஸ் ஆஃப் கோவிட்-19. அன்லஸ் தெர் இஸ் அ கிளியர் ஆல்டர்னேட்டிவ் கேஸ் ஆஃப் டெத் தட் கேனாட் பி ரிலேட்டட் டு த டிசீஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ட்ராமா சிக்னிஃபிகன்ட்லி டு ரிப்போர்ட் த காஸ் ஆஃப் டெத் அஸ் கோவிட்-19, தேர் ஷுட் பி நோ கம்ப்ளீட் ரெக்கவரி பீரியட் பிட்வீன் இல்னஸ் அண்ட் டெத் அப்படின்னு சொல்லி ஒரு யார்ட் ஸ்டிக்கை கொடுத்துருக்கு. இது ஒரு அளவீடா கொடுத்துருக்காங்க. இந்த அளவீட்டை பயன்படுத்தி பண்ணிருக்கீங்களா, பண்றாது, பண்ணுதா இந்த அரசாங்கம்னா கண்டிப்பாக இந்த அரசாங்கம் அப்படி பண்ணாது. அதற்கு ஒரு அருமையான உதாரணத்தை நீங்க சொன்னீங்க, நம்முடைய தலைமை செவிலியர் அவங்க வந்து எதனால் இறந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா, கோமார்பிட் கண்டிஷன்ஸ்ல இறந்துட்டாங்க. ஐயா, எல்லாருக்குமே பிறந்துட்டாலே இறக்க போறது உறுதி. உங்களுடைய இறப்பை கொரோனா வந்து வேகப்படுத்தி இருக்கிறதா உறுதிப்படுத்தி இருக்கிறதான்றதுதான் கேள்வி. இதை வந்து திருப்பியும் இதை வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து சுந்தரராமன் ஒரு ஒரு பாயிண்ட் தெளிவா கேட்கணும். ஒரு பாயிண்ட் எனக்கு ஸ்பெசிபிக்கா வேணும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டேட்டா அப்படின்ற ஒண்ணு தாங்கன்னு எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க, சில மருத்துவர்கள் கேட்கிறாங்க. அதன் மூலமா நாம என்ன டெசிபர் பண்ண முடியும், அதன் மூலமா நாம என்ன உணர்ந்து கொள்ள முடியும், அப்படி மாவட்ட வாரியான பிரேக்கப் அப்படின்றது எந்த அளவுக்கு அறிவியல் ரீதியா அவசியமானது, அது வந்து நியாயமான கோரிக்கையா தப்பான கோரிக்கையான்றதுக்கு ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணும். இன்னொன்று, இப்போ விமானத்தில் வரக்கூடியவர்கள் எல்லோரையும் பரிசோதிக்கிறாங்க. சென்னையிலிருந்து வெளியூருக்கு போகக்கூடியவர்களுக்கு பரிசோதனை கட்டாயம் அப்படின்னு ஆச்சு. வெளி மாநிலத்தில் குறிப்பாக மகாராஷ்டிரா குஜராத்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு பரிசோதிக்கிறாங்க. அப்படி வரக்கூடியவங்களை பரிசோதித்து, அதாவது 2500 பேர் வரலையும் விமான பயணிகளை தினந்தோறும் பரிசோதிக்கணும். வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்களை பரிசோதிக்கணும். சென்னையிலேருந்து வெளியூர் போகிறவங்கள பரிசோதிக்கணும். இதுவே இவ்வளவு எண்ணிக்கை இருக்கும்போது மொத்தமே 14,000-15,000 இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டியல் 16,000-14,000 பேருக்கு சோதனை நடக்குது. அப்படின்னா தொற்றுக்கு ஆளானவர்கள் அவரோடு கான்டாக்ட் ட்ரேசிங் அப்படின்றதன் மூலமாக நடக்கக்கூடிய சோதனைகள்ன்றது என்ன? இது வந்து சோதனையை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட். இன்னொன்று, எல்லோருக்கும் சோதனை தேவையில்லை, யாருக்கு சிம்டம் இருக்கோ அவங்க மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிற இன்னொரு ஆர்கியூமெண்ட். இதில் உண்மை நடுவில் எங்கே சார் இருக்கு? இல்லை, இரண்டுமே ரொம்ப பேசலாமா? இரண்டுமே மிக பேசலாம். தொடர்ந்து பேசுங்க சார், கேட்குது, தொடர்ந்து பேசுங்க. மிகவும் அவசியமானது. ஒரு சைடில், ஒரு பக்கத்தில் நம்ம செய்ய வேண்டியது கான்டாக்டை டெஸ்ட் பண்ணுறது, அது தனி, அதோட இதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் டெஸ்ட் பண்ணால் அதில் நிறையா நெகட்டிவாக கூட இருக்கும், அதோட ரோல் வேற. நம்ம டிஸ்ட்ரிக்டில் டெஸ்ட் பண்ணுறது டிசீஸ் சர்வேலன்ஸோட ஒரு பார்ட். அறிகுறி இருக்கிறவங்களில் எல்லோரையும் இல்லைனா ஒரு பெரிய ஒரு ப்ரொபோர்ஷனை டெஸ்ட் செய்துட்டே இருந்தால் தான் எங்கே டிசீஸ் போட புதிய கிளஸ்டர் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்போ அந்த டெஸ்டிங்கை நம்ம விட்டுட்டோமோ, அப்போது அந்த இல்லை ரிப்போர்ட் பண்ணுறத குறைச்சிட்டோமோ, இது வந்து ஒரு பெரிய ஒரு டேஞ்சர். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இன்டெக்ரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராமில் வீக்லி இந்த ரிப்போர்ட் பப்ளிக்கில் போட்டுட்டு இருந்தாங்க. அதை எப்போ நிறுத்தினாங்கன்னா ஃபெப்ரவரியில் நிறுத்துகிறாங்க. இன்ஃபேக்ட் அது ஒரு தவறானது. அந்த டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராமில் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட் வேணும். தமிழ்நாட்டில் ஒரு வலுவான ஒரு எக்ஸலண்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம், பட் கவர்மெண்ட் வந்து இந்த ரெண்டு ஃபால்ஸ் நரேட்டிவ், இந்த பொய்யான நரேட்டிவை மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு பெரிய தவறு பண்ணுறான். ஒன்று, இந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன்.
இந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் இல்லைன்னு சொல்லறதுக்காக கான்டாக்ட் இல்லாதவங்கள்ட்ட அறிகுறி இருந்தாலும் டெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது. அப்போ கான்டாக்டில் தான் அறிகுறி இருக்கும், பிகாஸ் நீங்கள் பாக்கி வேறு டெஸ்ட்டே பண்ணல. அதனால புதிய கிளஸ்டர் வந்தப்புறம் ஓஹோ கோயம்பேட்லேருந்து வந்தது, ஓஹோ அதனால வந்ததுன்னு அப்புறம் காரணம் சொல்ல வேண்டியது. முன்கூட்டி உங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு தவறிடுறோம். ஏன்னா இந்த ஒரு கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் இல்லை என்கிற ஒரு கதையை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ரெண்டாவது, இந்த எக்ஸ்ட்ரீம் டெத் ரேட்டை குறைக்கிறதுனால வர தவறுக்கும் ஒரு டேஞ்சர் இருக்குது. ஏன் டெத் ரேட் குறைவை நான் சொல்கிறேன், நான் வந்து தமிழ்நாட்டில் பெட் இல்லைன்னு சொல்லலை, பெட் இருக்குது, அட்மிஷன் செய்ய ஹெசிடேட் பண்ணுறாங்க. சீரியஸ் கேஸோட அட்மிஷன் இருந்தால் டெத்ஸாக மாறிடுச்சுன்னா நம்ம நரேட்டிவ்க்கு என்ன ஆறுது அப்படிங்கிற ஒரு இஷ்யூவில் பல பேரை வந்து ஒரு சீரியஸ் கேஸை டெஸ்டிங்கு பல விதத்தில் இதெல்லாம் வந்து நேரடி ஒரு பொய் சொல்லணும்னு ஒரு அந்த மாதிரி இந்த சிஸ்டத்துலேயே சில பழக்கங்கள் இருக்குது. நம்ம எப்போதும் மலேரியா டெத்துலேயும் ப்ராப்ளம் இருக்குது, டெங்கி டெத்ஸ்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. அது இந்த சிஸ்டத்தில் வர ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ பாதிக்கிறதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எந்த விதத்தில் பாதிக்கிறது, டெங்கி டெத்து அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாது, பட் கோவிடில் வந்து நீங்கள் டெத்தை கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணி அதுக்கான ஐசோலேஷன் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணலைன்னா அந்த டிசீஸ் வந்து உள்ளே ஸ்ப்ரெட் ஆகிறது அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் இண்டிபெண்ட் கமிட்டி வேணுங்கன்னு சொல்கிறேன். அதோடு நான் இன்னும் ரெண்டு சேர்த்துக்கிறேன். ஃபோன் லைனில் வந்து கிரீவன்ஸ் இருந்தது இல்லை ஒரு ஹெல்ப்லைனில் கால் இருந்ததுன்னா ஆம்புலன்ஸ் பேஷண்ட்டை பிக்கப் பண்ணி அவர்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சிவியர் பேஷண்ட்ஸு ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லைன்னா இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, கவர்மெண்ட் ஒரு சட்டம் கூட கொண்டு வாங்க அதுக்கு. நோ பர்சன் ஷுட் பி டேர்ன்ட் அவே ஃப்ரம் அ ஹாஸ்பிட்டல் பிகாஸ் அவருக்கு அங்கே கேர் இல்லைன்னு. அது பப்ளிக் ஹாஸ்பிட்டல்லையே நடக்கிறதுங்கிற செய்தி வந்து உண்மையாக இருந்ததுன்னா மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். ஸோ திஸ் இஸ் ஒரு இது. அண்ட் மூணாவது வந்து அந்த பப்ளிக் ஹாஸ்பிட்டல்லையே ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், தன்னார்வலர் இயக்கங்கள், பாக்கி இருக்கிற குரூப், இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இருக்குது இல்லை வேறு ஒரு ஸ்தாபனங்கள் இருக்குது இல்லை ட்ரேட் யூனியன்ஸை வச்சு ஒரு ஹெல்ப் சென்டர் கிரியேட் பண்ணுங்கள். பேஷண்ட் தேர்டிட்டு வந்தால் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி உட்கார வச்சு கவுன்சில் பண்ணி அவர்களை வந்து எங்கே அட்மிட் பண்ணணுமோ பண்ணி பெட் இல்லைன்னா என்ன செய்யறதுங்கிறதுக்கு ஒரு கவுன்சிலிங் ஹெல்ப் சென்டர் கம்யூனிட்டி சப்போர்ட்டோட தயவு செய்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. இது எங்க ஒரு முக்கியமான கோரிக்கை. இந்த முக்கியமான சில அம்சங்கள் எல்லாம் சொல்றீங்க, டிசீஸ் சர்வேலன்ஸ்ன்றதை நிறுத்திட்டாங்க அப்படின்றீங்க, மரணத்தை குறைத்து காட்டுறது அப்படின்ற ஒரு அரசியல் நோக்கங்களுக்காக குறைச்சு காட்டுறாங்களோன்ற சந்தேகம் வருதுன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறீங்க, அரசு மருத்துவமனையிலே அட்மிஷன் கிடைக்கிறதுன்றது சிரமமாக இருக்கு அப்படின்றதையும் சொல்றீங்க. மூன்றும் ஆய்வுக்கு உரிய ஒன்று, அதிர்ச்சிக்குரிய செய்தி. ஒரு இடைவேளைக்கு பிறகு அதை நம்ம விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு. தமிழகத்தினுடைய பாதிப்பில் ஏறத்தாழ 70% சென்னை நகரத்தில் இருக்குது. 20,000 பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமை பார்க்குறோம். இந்த சூழலில் சென்னையில் கொரோனா காட்டுத்தீயாக பரவுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை வச்சுருந்தோம். மருத்துவத்தினுடைய போதாமை இதனால தான் காட்டுத்தீயா பரவுதுன்னு 3% நேயர்களும், வீரியத்தை கணிக்காமல் விட்டுட்டாங்க அதனால தான் இந்த பரவல் அப்படின்னு 19% நேயர்களும், மக்களிடம் விழிப்புணர்வு இல்லை, விழிப்புணர்வு இல்லாததுனால தான் இந்த பிரச்சனைன்னு 30% பேரும், நிர்வாக குறைபேடு காரணம் என்று 48% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. காட்டுத்தீயாக சென்னையில் கொரோனா பரவுவதற்கு நிர்வாக குறைபாடு காரணம் என 48% பேரும், விழிப்புணர்வு இன்மை என 30% பேரும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நீங்களும் ட்விட்டர் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். திரு புகழேந்தி, இது யாரும் இதற்கு காரணம் அல்ல, ஒரு நோய் வருது, அந்த நோயை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு அரசு, ஒரு நாடு, மக்கள், மருத்துவர்கள் அப்படின்னு எல்லோருமே தள்ளப்படுறோம். ஆனால் வந்துவிட்ட நோயை எதிர்கொள்வதற்கு வியூகங்களை மாற்றி அமைக்கிறது, எல்லோரையும் இன்வால்வ் பண்ணுறது, மிகப்பெரிய அளவிலான விழிப்புணர்வை உருவாக்குவது, கட்டமைப்பை உருவாக்குவது, ஒரு ஒரு நிர்வாக திறமையை மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்திய தமிழ்நாடு நிர்வாக திறமை கொண்ட பல ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட மாநிலம், பொது சுகாதார கட்டமைப்பில் மிகச்சிறப்பாக இருந்த மாநிலம் அப்படின்னு பெயர் பெற்ற ஒரு மாநிலம். இந்த மாநிலத்திலேயே அரசு மருத்துவமனையில் இடம் கிடைக்காம தவிக்கிறாங்க, ட்விட்டரில் போட்டு எனக்கு யாராக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற சில கோரிக்கையும், அதை பார்த்துட்டு அதிகாரிகள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுமான ஒரு போக்கு இருக்கிறத பார்க்குறோம்.
இது பெட் எங்க இருக்கு, எவ்வளவு பேருக்கு டெஸ்ட் பண்றாங்கன்றதே, எந்த ஊர்ல எவ்வளவு பேருக்கு டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அதை இதுவரையிலும் சொல்வதற்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒன்றும் இருக்கு. இதுல நாம் கடக்க வேண்டிய தூரம்ன்றது இனி வரக்கூடிய மாதங்கள்ல மிக பெருசா இருக்கும். தெரிந்த யாரோ ஒருவருக்கு கொரோனா வந்துவிட்டது அப்படின்னு சொல்ற ஒரு கட்டத்தை சென்னை அடைஞ்சிடுச்சு. இந்த நிர்வாக குறைபாடுன்னு மக்கள் பரவலாக கருதக்கூடிய இந்த 48% பேர் கருதுறதும், வீரியத்தை சரியாக கணிக்கல அதனால வரக்கூடிய பிரச்சனைன்னு ஒரு 19% பேர் சொல்றதையும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? போல சென்னை எடுத்துக்குவோம் முதல்ல, நம்ம வில் கோ ஃபார் சென்னை. 18,000 to 19,000 ஸ்ட்ரீட்ஸ் ஆர் தேர் டோட்டலி. 15 மண்டலமா பிரிச்சிருக்கோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, 15 மண்டலமா பிரிச்சதுல 6,497 நான் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, டாக்டர்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, நான் 18 சேனல் மூலமா சென்னை நகர மக்களுக்கும் சொல்லிக்கிறேன், 6,497 தெருக்களில் மாத்திரம்தான் இது வந்து பாசிட்டிவ்னு சொல்லி ரிப்போர்ட் ஆச்சு. அது குறைஞ்சி 5,900 தெருக்களாக மாறி இருக்கிறது. ஒன்லி 5,900. 3,000 டெஸ்ட் ஆரம்பித்த நாங்கள், நீங்க கேட்டது பதில் சொல்லிட்டு இருக்கேன், 3,000 டெஸ்ட் ஆரம்பித்த நாங்கள் இப்பொழுது 5,200 டெஸ்ட். அந்த ரோட்லயே வீதி வீதியாக சுகாதாரத்துறையினுடைய செயலாளர் ஸ்பெஷல் செக்ரட்டரி போயிட்டு இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். இந்த 15 மண்டலங்களாக பிரித்து இன்றைய தினம் 15 மண்டலங்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அறிவிப்பின்படி அங்கே 5 அமைச்சர்கள் அங்கே நியமனம் செய்திருக்கிறார்கள் என்பதையும் தாங்கள் அறிவீர்கள். என்டையர் தமிழ்நாடு 15,000 பேர், 15,000 டெஸ்ட் போயிட்டு இருக்கு. எவரிடே 15,000 டெஸ்ட் த்ரோடு தமிழ்நாடு, என்டையர் தமிழ்நாடு 15,200 சென்னை. இதுதான் இப்போ சார் இந்த வியாதி வந்து சுனாமியாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு, ராங்கா போச்சு, சென்னையில் அடிச்சது சுனாமி, பேரிழப்பு பேரிடர். பட் இங்க வந்து இது வரப்போகுதுன்னு முதல்ல என்ன நமக்கு சொன்னிச்சா, இல்ல நாங்க ஏதாவது கொரோனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்திருக்கோமா? சரவணன் சார் சொல்ற மாதிரி இது சர்வீஸ் நல்லா இல்லைன்னு சொல்ற மாதிரி இது என்ன மிஷினரியா இது? தெரியாது இது எப்பொழுது வருகிறது என்பதை உலகத்தால் நிர்ணயிக்க முடியவில்லை. திடீர்னு வந்துருச்சு. தேர் இஸ் தி பிகாஸ் சடன்லி ஒரு நோய் வரும் பொழுது எல்லோரும் சேர்ந்துதான் எதிர்கொள்ள வேண்டும். கேர் நோ பாலிடிக்ஸ். மக்கள் அதை விரும்பவே இல்லை அரசியல் செய்வதை. ஆகவே இங்க பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். 18,000 to 19,000 ஸ்ட்ரீட்ல கிட்டத்தட்ட 84 lakhs to 90 lakhs பீப்புள்ல பாதிக்கப்பட்டவர்கள் பாசிட்டிவ். எகேன் எகேன் ஐ அம் ரிப்பீட்டிங், ஒன்லி 5,900 தெருவிலே இருக்கின்ற மக்களுக்கு தான் பாசிட்டிவ் வந்திருக்கு, கண்ட்ரோல்ல இருக்கு. அரசு இரவு பகலாக முதல்வர் ஆணைக்கேற்ப இங்கே அத்தனை பேரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வருமுன் காப்போம் என்கின்ற ஒரே ஒரு கொள்கையோடு தான் அத்துணை. இது இப்போ இட் இஸ் கம்பைன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக். நீங்க பப்ளிக் கோஆபரேட் பண்ணலனா எதையுமே சக்சஸ் பண்ண முடியாது சார். எப்படி பண்ண முடியும் நினைக்கிறீங்க நீங்க? சார் டாக்டர் பேசும்போது சொன்னாரு, மிக அழகாக சொன்னார், அது நீ கேட்டிருப்பீங்க, பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களும் வந்து ஒத்துழைக்கணும். இங்க வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரளா ரொம்ப கம்மி, ஒரு 3 crore, நம்ம கிட்டத்தட்ட 7 crore இருக்கோம், கர்நாடகா 4.5 crore. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழகம் அதிகமான ஜனத்தொகையை கொண்ட ஒரு மேஜர் சிட்டியா இருக்கு இந்தியாவில், இந்தியாவே அதிகமான ஜனத்தொகையை கொண்டதுதான். ஆகவே பெங்களூர்ல இருந்து பேசுறீங்க, பெங்களூர்ல சென்னையை விட இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் சிட்டி அது. சென்னையை கம்பேர் பண்ணா பெங்களூர்ல எவ்வளவு தேர்வுல வந்திருக்கு? நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றது வேற, மக்களுக்கு ஆறுதல் சொல்றது வேற, ஆயிரக்கணக்கில் இதை நாங்க வந்து கண்டுக்காம விட்டுட்டோம் பரவிடுச்சுன்ற மீனிங்ல சொல்றீங்களா இல்லையான்னு புரியல மிஸ்டர் குணசேகரன் சார். கண்டுக்காம சொல்ல, கோயம்பேடு அப்படின்ற ஒரு டிசாஸ்டர் எப்படி நடந்துச்சு? சின்ன சின்ன ஊர்கள்ல கூட உழவர் சந்தைய பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போனீங்க, கோயம்பேடு எப்படி அலோவ் பண்ணீங்க?
இல்ல கோயம்பேடு நாங்க அலோ பண்ணல சார். கோயம்பேடு அலோ பண்ணலனா எப்படி 3000 பேர் வந்திருக்கும் இப்ப? 3000 பிகஸ்ட் கிளஸ்டர் அதானே. ஓ ஓ 3 நாள் கண்டினியூஸா 3 டேஸ் 4 டேஸ் வந்து ஊரடங்கு உத்தரவை அரசு பிறப்பித்தது அப்படின ஒரு அறிவிப்பு வந்தவுடன் யாராவது இந்த அமைச்சராவது கூப்பிட்டு கோயம்பேடு வந்துருங்க. நான் சொன்னா எல்லாரும் கோயம்பேடுல வந்து நின்னுக்கோங்கன்னு சொல்லிட்டு யாருடைய தவறு? எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி கை கால்ல விழுந்து சார் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணுங்க. மக்கள் கூடி எங்களுடைய வேண்டுகோளையும் ஏற்காமல் மக்கள் போய் அங்க சேர்ந்து நின்னா அதுக்கு யாரு காரணம் நினைக்கிறீங்க? நாங்க மக்களை தவறாக சொல்லவில்லை, மக்களே காரணம் சொல்ல வர்றீங்க நினைக்கிறேன். இதே உங்க நிறைவு கருத்து அடுத்துறேன். திரு சரவணன், நிறைவு கருத்து சுருக்கமா? இல்ல இல்ல, என்னன்னா ரொம்ப ரொம்ப மிக மிக அபத்தமாக இருக்கிறது. அதாவது பிரச்சனை இப்ப என்னன்னா மக்கள் மேல திசை திருப்புறாங்க. எல்லாருமே வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர் முதல் முதல்வர்ல இருந்து கடைசி தொண்டர்கள் இருந்து பேச்சாளர்கள் வரைக்கும் மக்கள் தான் காரணம். ஏன் மக்கள் வந்து ஒத்துழைக்க மறுக்கிறார்கள்ன்ற கேள்வியை வந்து திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க பேசும்போது என்ன பேச அனுமதிங்க, அதுக்கப்புறமா உங்களோட கருத்தை வைக்கலாம். உங்க கருத்தை அப்புறமா வைக்கலாம். உங்க கருத்து ஒரு நிமிஷம் சரவணன், ஒரு நிமிஷம் நத்தி, ஐ நாட் சேயிங் எனிதிங், ஒன் செகண்ட் ஐ டேக். ஐ அம் நாட் பிளேமிங் தி பப்ளிக். இங்க இருக்கின்ற மக்கள் எங்களது தெய்வங்கள். அந்த அடிப்படையில் தான் அரசு டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நீங்க பேசுங்க. இது கடுமையானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடுமையாகிறதுக்கு நாங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்றாங்க. அதுதான் சொல்றோம், நீங்க ஒண்ணுமே பண்ணல, உங்களுக்கு நிர்வாக திறமை இல்ல. நிர்வாக திறமை இருந்ததுன்னா நீங்க கேட்ட கேள்விகளுக்கு கோயம்பேடு கிளஸ்டர் எப்படி வந்துச்சுன்னு ஆரம்பிச்சு இப்ப எப்படி மிஸ்மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து விடை தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு போடுறாங்க ஐந்து அமைச்சர்கள், இந்த ஐந்து அமைச்சர்களும் போன மாசம் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் இந்த அரசுக்கு தோணவில்லை சென்னை தான் கிளஸ்டர் ஆகிட்டு இருக்கு, நம்பர் இன்க்ரீஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல், அதுதான் வல்லுநர்கள் உங்ககிட்ட இருக்காங்களே, இப்படிதான் போகும் சொல்லி பிரெடிக்ட் பண்றாங்களா? அறிவியலை நம்புங்களேன், ஏன் நம்ப மறுக்கிறீர்கள் அறிவியலை? இப்போ இந்த மாடல் பண்ணி இவ்வளவு வரும்னா அதுக்கேத்த மாதிரி இப்போ மாடல் பண்ணிட்டாங்க, இவ்வளவு வரும் சொல்லி சொல்லிருக்கீங்க. நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்களா கெபாசிட்டிய? இன்க்ரீஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஸ்டான்லி வாசல்லையும் ராஜீவ்காந்தி வாசல்லையும் ஹாஸ்பிட்டல் வாசல்லையும் ஆம்புலன்ஸ் திரும்பி போகுமா? டெஸ்ட் பண்ணுங்க டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு வர்றவங்க எல்லாம் சிம்டம் இருக்கு, எங்க வீட்டுல இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி வர்றவங்க எல்லாம் திருப்பி அனுப்பி கொண்டிருக்கின்ற அவலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது நடந்திருக்காது. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? யாரையுமே நீங்க வந்து திருப்பி அனுப்ப கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கான கட்டமைப்பு உங்ககிட்ட இருக்கா இல்லையே? வேண்டிய ஏழைகளா இருந்தா உங்களுக்கு வந்து டெஸ்ட் கிடையாது, அட்மிஷன் கிடையாது, திருப்பி அனுப்புறீங்களா? ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் 10,000 பெட் சைனால பண்ணாங்க, நமக்கு 3 மாசம் இருந்துச்சு, 3 மாசம் டைம் இருந்துச்சு, மார்ச் ஏப்ரல் மே 3 மாசத்துல எக்ஸ்போனன்சியலா இன்க்ரீஸ் ஆகும்னா அது கேட்டது போல நீங்க வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டல் பெட் புதுசா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கீங்களா? கட்டிருக்கலாமே 3 மாசத்துல. சென்னை இப்படிதான் தெரிஞ்சது மேத்தமெட்டிக்கல், அதுக்குதான் அறிவியல் வல்லுநர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். பெட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கலாம், சைனால கிரியேட் பண்ணா, சைனால முடிஞ்சதுன்னா ஏன் தமிழகத்தில் ஏன் முடியாது? நிறைவு கருத்து என்ன செய்யணும், எங்க கோளாறு, என்ன ஆகும்? நாம வந்து விஞ்ஞானத்தை பேசுறதுக்கு பதிலா அரசியல ரொம்ப நேரம் பேசி வீணாக்குறோம் நினைக்கிறேன். நான் ரொம்ப சுருக்கமா சொல்ல விரும்புறேன். நாம கடந்த 2-3 மாதமாக சொல்றதை தான் நான் திரும்பி சொல்கிறேன். கிளஸ்டர் டென்ஸ் ஜோன்ஸ்ல நம்ம சோதனைகளை அதிகம் செய்யாவிட்டால் ஈசல்களை மட்டும் தான் பார்ப்போம், ஈசல் புற்றை பார்க்க தவறி விடுவோம். ஆகவே ஈசல் புற்றை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் கிளஸ்டர் டென்ஸ் ஜோன்ஸ்ல சோதனைகளை அதிகம் செய்ய வேண்டும். அதிகாரிகள் தொடர்ந்து சொல்றாங்க, அந்த ஆர்குமெண்ட் நீங்க ஏற்றுக்கொள்ளலையா? கிளஸ்டர் போய் தேடுங்க, உற்று கண் எதுவோ உற்று கண்ணை முதல்ல அடையுங்கன்னு சொல்றீங்க. இந்த டெஸ்டிங் எல்லாம் வந்து உற்று கண்ணை அடைக்கிற முயற்சி இல்லையா? நீங்க அதை எப்படி பார்க்கலையா? அடைக்கலையா? நம்ம விஞ்ஞானத்துக்கு போவோம். ஏசிம்டமேட்டிக்ல இருந்து டிரான்ஸ்மிஷன் இருக்கிறது உண்மை. இந்த ஏசிம்டமேட்டிக் பர்சன்ஸ் தான் இந்த கிளஸ்டர் ஜோன்ல எங்கேயோ உட்காந்துட்டு இந்த வியாதிகளை டெய்லி உருவாக்கிட்டே இருக்காங்க. சோ நீங்க ஏசிம்டமேட்டிக் பர்சன்ஸ் டெஸ்ட் பண்ணாத வரைக்கும் அங்க இருக்கிற புற்றை வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது விஞ்ஞானம். இது எல்லா எபிடமியாலஜிஸ்டும் சொல்றாங்க, ஃபேமஸ் எபிடமியாலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க.
ஆகவே நம்ம டெஸ்டை இன்க்ரீஸ் பண்ணியாக வேண்டும். ஒன்று. இரண்டாவது, மிக சுருக்கமாக சொல்கிறேன், டாக்டர் சுந்தர்ராமன் சொன்னது போல ஒரு ஒரு இறப்பையும் தணிக்கை செய்ய வேண்டும். நான் சொல்வது மருத்துவமனை இறப்புகள் அல்ல, மாயானத்திலும் கல்லறையிலும் போய் எத்தனை பேர் இறந்தார்கள், புதைக்கப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள் என்ற டாட்டா எடுத்து அதை ரிட்ரோஸ்பெக்டிவா நாம் ஆடிட் செய்தால்தான் உண்மையான நிலவரம் தெரியும். மூன்றாவதாக டிரான்ஸ்பரன்சி பத்தி பேசினோம். ஒரு நாள் மாண்புமிகு முதல்வர் இந்த தமிழ்நாட்டில் 3000 வென்டிலேட்டர் இருக்குது, 5 பேர் தான் வென்டிலேட்டர் இருக்கிறார்கள் என்று சொன்னார். மிக மிக நல்ல ஒரு விஷயம். இதைத்தான் நாங்கள் தினமும் தரும்வாறு கேட்கிறோம். எத்தனை வென்டிலேட்டர்கள் ஆக்குபைடா இருக்கிறது, இன்றைய எத்தனை வென்டிலேட்டர்கள் ஃப்ரீயாக இருக்கிறது, எத்தனை பேர் மிதமான நோயாளிகள், எத்தனை பேர் தீவிரமான நோயாளிகள் கேட்கிறோம். திரு ஜானகிராமன், சுருக்கமா முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை ஹை ரிஸ்க் குரூப்பை தான் நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ணணும். ஹை ரிஸ்க் குரூப், ஸோ லாக்டவுன் தளர்வுகளுக்கு அப்புறம் அதிக அளவில் எக்ஸ்போஸ் ஆகிறது இந்த ஹை ரிஸ்க் குரூப்ஸ். இவங்களுக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறோம், ஆல்ரெடி இருக்கிற ரிஸ்க் அசஸ்மெண்ட் அடிப்படையிலும் கேப்ஸை எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் தான் நம்ம இறப்பு வீதத்தை கண்டிப்பாக பெரிதளவில் குறைக்கவே முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த எஸ்டிமேஷன்ஸை நோக்கி நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ஒவ்வொரு ஏஜுக்கும் அடிப்படையில் கோமார்பிடிட்டி ஸ்டேட்டஸை அசஸ் பண்ணுற ஸ்பெசிஃபிக் டு தட் பர்டிகுலர் ஏஜ் குரூப், அதுவுமே அசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற ஆய்வறிக்கைகள் எல்லாமே செகண்டரி டேட்டாவின் அடிப்படையில் தான் இருக்குது, ப்ரைமரி டேட்டா அனாலிசிஸ் நம்ம சோஃபார் எதுவும் பண்ணலை. ஸோ பாதிப்புகள் இனி வர காலங்களில் அதிக எண்ணிக்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு மாற்று கருத்து இல்லை. பட் அதே சமயம் ஆல்ரெடி இருக்கிற தற்காப்பு நடவடிக்கைகளையும் தனி மனித சுகாதாரத்தையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதான். திரு சுந்தர்ராமன், செப்டம்பர் அக்டோபர் சென்னை என்ன ஆகும், அஞ்சனுமா ஜாக்கிரதையாக இருக்கணுமா? டெஃபினட்டாக கேஸ் இன்க்ரீஸ் ஆகும். கேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சென்னையில் பிளாட்டோ கூட ஆகலாம், சென்னை ஓரளவு கண்ட்ரோலில் வரலாம். தமிழ்நாட்டு முழுவதும் பார்க்குற போது செப்டம்பர் அக்டோபர் பீக்காக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதில் இந்த வென்டிலேட்டர் குறைவாக இருக்கிறதுல ஒரு மிகவும் உஷாராக இருக்க வேண்டியது இருக்குது. வென்டிலேட்டர் தொடர்ந்து பேஷண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் பேஷண்ட் 20 நாள் ஆகும் லங்ஸ் ஹீல் ஆகிறதுக்கு. யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா உடனே சாவு இருந்தது தான் 2 நாள் தான் ஆகும். அதனால் வென்டிலேட்டரில் நிறையா இருக்கிறதுங்கிறது ஒரு மிக்ஸ்டு நியூஸ், அது ஒரு நல்ல நியூஸாக நம்ம உடனடி ஏற்றுன்ற வேண்டாம். பட் பாசிட்டிவாக, பட் டீட்டெயில்ஸ் மெடிக்கல் டீட்டெயில்ஸில் போகாமல் பாசிட்டிவாக நான் 3 சஜஷன்ஸ் திருப்பி வைக்கிறேன். ஒன்று, இந்த ஹெல்ப்லைனை ஆக்டிவேட் பண்ணுங்க. யாருக்கு ட்ரீட்மெண்ட்டு இமீடியட்டாக ஒரு அறிகுறி இருந்தால் ஃபோன் பண்ணால் அவர்கள் எங்கே போய் டெஸ்ட் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பண்ணணும், உடனடி ஏற்பாடு. எந்த கிராமத்தில் இருந்தால் கூட இந்த ஃபெசிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும். இரண்டாவது, இந்த ஹாஸ்பிட்டல்ஸில், அதுவும் பர்டிகுலராக பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு ஹெல்ப் குரூப் அண்ட் ஒரு சப்போர்ட் குரூப், ஒரு கவுன்சிலிங் குரூப்பில் யார் பேஷண்ட் வந்தாலும் அவர்களை அசிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி எப்படி அதை பாக்கி வேறு இன்ஃபெக்ட் பண்ணாமல் அவங்க அட்மிஷன் பண்ண முடியும்னு பண்ணி, பெட் இல்லைன்னா ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு அனுப்புறதுக்கு ஒரு ஹெல்ப் குரூப் போகணும். மூணாவது, டெத்ஸில் கவுண்டிங்கில் டிஸ்கிரிப்பன்சிஸ், நான் அதை டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு இல்லை, பட் டிஸ்கிரிப்பன்சிஸை இப்போ நம்ம எக்ஸாமின் பண்ணோன்னா வருங்காலத்தில் இன்னும் டெத்ஸ் இல்லாமல் நம்ம குறைத்துப்போம். அதை ஒரு விதத்தில் இந்த நரேட்டிவ் நம்ம தான் 0.8% இருக்குதுன்னு இந்த வீண் நரேட்டிவை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோன்னா அப்புறம் மயானத்தில் கிரிமேஷன் கிரவுண்ட்ஸில் நிறையா டெத்ஸ் இருக்கிற போது தான் நம்ம அலர்ட் ஆகும். அந்த லெவலுக்கு நம்ம போகலை. போகாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், இந்த டெத் ரிவ்யூவை நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமானது. டெத் ரிவ்யூனா COVID-19 பாசிட்டிவ் டிக்ளேர்ட் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய சிக் கேசஸில் சிவியர் கேசஸில் என்ன இருக்குங்கிறது, இது மூணும் வருங்காலத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக சொல்கிறேன். என்ன இந்த எபிடமிக், அது அரசாங்கத்தின் கணக்கு புத்தகத்தில் இறப்பு விகிதம் இறப்பு எண்ணிக்கை இல்லாமல் போகலாம், ஆனால் இறப்பை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய இதிலிருந்து டெங்கியை ஹேண்டில் பண்ணது மாதிரி இதை பண்ண முடியாது. டெங்கி மலேரியா பரவல் குறைவு, இதன் பாதிப்புன்றது பரவலாக இருக்கும் அப்படின்ற அம்சத்திலிருந்து பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும். காலத்தின்